திருக்குவளை அருகே வலிவளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நாட்டு நலப்பணித்திட்ட முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்துள்ள வலிவளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் திருவாரூர் அறநெறி லயன் சங்கம் மற்றும் வலிவளம் வர்த்தகர் சங்கம் இணைந்து நடத்திய வலிவளம் தேசியர் மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணித்திட்ட முகாம் நிறைவு விழாவானது பள்ளியின் தலைமையாசிரியர் சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் ராஜேந்திரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த முகாமானது தூய்மை பணியில் இளைஞர்களின் பங்கு என்ற சேவையை நோக்கி கடந்த 7 நாட்களாக நடைபெற்றது. முகாமில் கிராம பகுதிகளை தூய்மை பணி செய்தல், திருக்கோவிலில் விழவார பணி செய்தல், ஹோமியோபதி மருத்துவ முகாம், கால்நடை மருத்துவ முகாம் ஆகியவை முடிவடைந்த நிலையில் இறுதி நாளாக நடைபெற்ற நிறைவு விழாவில் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து சான்றிதழ்கள் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வலிவளம் தேசியர் மேல்நிலைப் பள்ளியின் ஆட்சிமன்ற குழு தலைவர் மன அழகன், செயலர் ஸ்ரீதேவி மன அழகன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் குடியாலத்தூர் ரேவதி ஐயப்பன், வலிவளம் மணிகண்டன், திருவாரூர் அறநெறி லயன் சங்க சாசன தலைவர் கணேசன், செயலாளர் ஆனந்தன், பொருளாளர் சிவகுமார், மாவட்ட கூடுதல் பொருளாளர் ராஜ்குமார், நிர்வாக அலுவலர் அரவிந்த் பிரகாஷ், பள்ளி தலைமையாசிரியர் முரளி, வர்த்தக சங்க நிர்வாகிகள் பக்கிரிசாமி, சுரேஷ், பாஸ்கர், சாகுல், ஆசிரியர்கள் ஐயப்பன், செந்தில்நாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.